எந்த விதத்திலையும் தன்னை சமரசப்படுத்திக் கொள்ளாத. ஒருத்தர் நன்கொடை கொடுக்கணும்னு வாங்கினா அப்புறம் கட்சிக்கு தான், அந்த கட்சிக்கு நன்கொடை கொடுப்பதற்கு தகுதியானவரான்னு பார்த்து நன்கொடை வாங்குவார். மிகப்பெரிய ஒரு தனி மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை தார்மீக உரிமை அதுதான். யார் சொன்னாலும் நீங்க பணம் கிடைக்குது, யார் சொன்னாலும் போகுது. ஆனால் இந்த இயக்கத்திற்கு பணம் தருவதற்கு தகுதியானவர் தான் அவர். அந்த விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இரண்டு நடந்தவர் அவரின் அந்த இயக்கத்திற்கும் அவர் எழுதிய செங்கொன்றை கவிதை புத்தகத்தை வெளியிடுவதற்கும் நான் உதவி இருக்கிறேன். ஆனால் அவர் வெளிப்படையாக என்ன சொல்லுகிறேன், தோழர் நீங்கள் உங்கள்கிட்ட பேசும்போது எப்படி ஒரு அந்யோன்யம் உணர்கிறோம், மற்றவர்களிடத்தில் அது இல்லை. காரணம் நாம் வந்தால் பணம் தர வேண்டுமே என்ற யோசனையோடு இருக்கிறவர்களை நான் தவிர்த்து விடுகிறேன் என்று மனதில் சொன்னார். அப்பேற்பட்ட ஒரு ஞானயமான ஒரு தனி மனிதர் இவர். வந்து சமரசம் செய்து கொண்டிருந்தால் இவ்வளோ அவலமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சமரசம் செய்யாமல் போராட்டம்தான் வாழ்க்கை. இயற்கை மருத்துவத்தின் மீது தன்னுடைய வாழ்க்கை நிலைப்பாட்டிற்காக மாறி இன்று ஓரளவுக்கு தன்னுடைய குடும்பத்தை சரி செய்தார். அப்போது கூட பணத்திற்காக எந்த இடத்திலும் சரியாக சமரசமானது கிடையாது. அப்பேற்பட்ட தோழர்கள் வெளியில நாம் நடப்போம் என்ற கூடிய செவ்வழக்கத்தோடு இந்திய மக்கள் மனதை நாங்கள் கடுமையான வேலையை செய்து கொண்டிருக்கின்ற காலத்தில் தோழர் அவர்கள் என்னை சந்திக்கின்றார்கள். அப்பொழுது நான் இந்திய மக்கள் முன்னணியில் இருந்த என்னை ஆளுநருக்கு கொண்டு வருகின்றார். அதற்கு பிறகு நாங்கள் ஆளுநரில் இருந்து கொண்டு அப்படிப்பட்ட போல நம்ம வீட்டு பிரிந்து விட்டார்கள். அவருடைய மனைவிக்கு நான்
என்பதை கூறி அடுத்த முறையாக பல்வேறு தோழர்கள் பல்வேறு அமைப்பிலிருந்து வந்திருந்தாலும் அனைத்து தோழர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தோழர்கள் மறைந்தாலும் அவர் போர் ஓங்குக என்று சொல்லி புரட்சி ஓங்குக தோழர்களுக்கு செவ்வணக்கம் கூறி முடித்துக்கையை வணக்கம். தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கும் மற்றும் ஏனைய தோழர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு சிந்தாலை பற்றி ஒரு எங்கள் கூட்டத்தில் பேச வைத்திருக்கின்றார்கள். நான் என்னத்தை சொல்லுங்கள், சிந்தாலையினுடைய போராட்டத்தை பற்றி சொல்லுவா, இயக்க ஈடுபாடுகளில் அவர் பட்ட கஷ்டங்களை சொல்லவா, சிந்தாலி அவர்கள் பத்திரிகை துறையில் பல கஷ்டங்களை சொல்லவா, எதை என்று சொல்வது, பத்திரிகை துறையில் சிந்தாலி என்று அவர் பெயராலே ஒரு சிந்தாலி நிறுவனங்கள் ஆரம்பித்தார்கள். அந்த போராட்டத்தில் அதை எப்படி வென்றெடுத்தார்கள் என்று சொல்ல முடியும். சிந்தாலி அவர்கள் எந்த துறையை எடுத்தாலும் சிறப்பான ஒரு வழிகாட்டியாக ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள். எங்களெல்லாம் அறிவு கண்டித்து வைத்தவரையா அவர்தான். எங்கள் கிராமத்தில் 1978 தான் எங்கள் கிராமத்தில் அடிக்கடி வைத்தார். ஒரு நண்பர் மூலம் எங்களை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் போனோம். அப்புறம் அந்த சொன்னார், நீங்கள் மாசி கட்சியிலிருந்து வந்தீர்கள், நாங்களே கேட்டோம், நாங்களும் நினைச்சு பார்க்க முடியும். அதனால அந்த மாசிலேயே கட்டியிருந்தா அப்படின்னு கேட்டோம். ஆமா அப்படின்னு சொன்ன குடும்ப சூழ்நிலை கூட அவர் எப்படி முன்னேறுவது என்ற விஷயத்தை நான் சொல்ல காத்திருக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு சிறு பண்ணை குடும்பத்தை கோழி பண்ணை பற்றி அது குடும்பத்தை நடத்தியிருந்தார். அதில் ஒரு 4 முட்டைகளும் ஒரு 5 முட்டைகளும் அந்த முட்டையை விற்று என் குடும்பத்தை செலவுக்கு நான் பயன்படுத்தி கொண்டோம் என்ற சிறப்பை அவரே வெளிப்படுத்தினார். அங்கிருக்கிற தோழர்கள் அப்பற சுந்தரர் இவர்கள் மூலமாக அந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேன் என்று சொல்லுவார். அதன் பிறகு பாடல் நிலையை வந்தால் எந்த துறை எந்த பாடல்கள் ஏதாவது பொறுப்பை கொடுத்து பாடல் சொன்னால் அவர் அழகாக எழுதுவார். எந்த விஷயத்தை எந்த சம்பவத்தை பார்த்தாலும் அதை கற்பனையாக்கி அதை கதை வடிவிலே கொடுத்து வருவார். அப்படிப்பட்ட திறமையான ஒரு நல்ல தோழர், எங்களுக்கெல்லாம் ஆசானமாக இருந்த தோழர் இவரை. அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுற கஷ்ட நஷ்டங்களை எனக்கு தெரியும். சில சமயத்தில் சுழந்து போகிற சமயத்தில் ரொம்ப நான் உற்சாகப்படுத்துவேன் தோழர். அப்படியெல்லாம் இல்லை தோழர், அவர் திருமணத்தோடு ஒரு போராட்டமாக திருமணம் சிறப்பான திருமணம். ஆனால் பாட்டாளர்கள் கண்ணோட்டத்தில் அவருடைய திருமணம் தான் சரியான திருமணம். கட்டிய ஆடைகளோடு அந்த திருமணத்தை நடத்தினார். அது ஒரு மேடை கூட இல்லாமல் உச்ச நின்று அந்த திருமணத்தை நடத்தினார். இவரும் தமிழ்ச்செல்வன் தோழரும் அவர் தான் சிறப்பான ரெண்டு திருமணங்களை நான் பார்த்துருக்கிறேன். அந்த சிறப்பான ஈடுபாடு அவர் கவிதையை எடுத்துக்கொண்டாலும் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அவர் பர்நாட்டா போன்றவர் அவர் முற்றுப்புடி கொடுத்த திருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முற்றுப்புடி கூட அவருக்கு அனுமதிக்க மாட்டார். அந்த மாதிரி அவர் தோழர் வந்து அவர் கூடவே சில பாடல்களை நானும் கூட இசையமைத்து அவர்கள் காட்டினேன். நல்லா இருக்கு சொன்னார். அதனால ஆடைகள் அடுக்கு உள்ளங்கள் தூய்மை, பாலு சொன்ன மாதிரி ஆடைகள் அடுக்கு உள்ளங்கள் தூய்மை இடில்லா துன்பை மலர் உள்ள மலரோ. இவ்வளவு சிறப்பான பாடல்கள் யாரும் எந்த கவிஞரும் பாரதிதாசனுக்கு இருக்காரு, அவர் பாடிருப்பாரு. ஆனா இவ்வளவு சிறப்பா யாரும் பாடிருக்க மாட்டாரு. ஏன்னா உள்ளங்கள் தூய்மை துன்பை மலர் போன்ற உள்ளவர்களுக்கு இருக்கு நீங்க அப்படின்னு. காடுகளை அழித்து இளமாக மாற்றி கொடுத்தது யாருக்கு தெரியாதா அப்படின்னு.
கிழிந்த கிழிந்த சட்டையும் கிழிந்த உடையும் அதை நான் வைத்துக் கொண்டு உங்களுக்காக நான் சேவை செய்கிறேன் என்ற அடிப்படையிலே அவர் அவர் வாழ்க்கையை கடத்தி வந்தார். எனவே இந்த அளவுக்கு பேசிக் கொண்டிருந்த எங்களுக்கு உங்களுக்கு நான் ஒரு போராட்டம் செயல்பட்டவர். அப்பொழுது சுந்தரம் தோழர்கள் தர்மலிங்கம் எல்லாம் ஒரே குழுவாக செயல்பட்டாங்க. கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சு போகும்போது கூட தோழர் உறுதியாக மக்களுக்கு கட்சியிலே இருந்தார். அதுக்கு பின்னாடி வந்த அம்பேத்கர் வந்து எனக்கு உங்களால் ஒரு கணிப்பாக கலைசேரி எல்லா தோழர்களையும் வீட்டு கணக்கையும் ஒரு கலைப்பாளர் இருக்கும்போது தோழர்கள் அதில் விருப்பங்க இருந்தாலும் உடனே முடிவு இருக்கேன். நான் அப்போ தென்னார்காடு மாவட்ட பொறுப்பாளராக பொறுப்பேற்று தோழர் தொடர்பு கொண்டபோது தான் தோழர் உறுதியாக முடிவு எடுத்து மீண்டும் மக்கள் கட்சியிலே செயல்பட ஆரம்பித்தேன். அப்போ தொழிற்சாலையில் அறுவை மாநாடு தமிழ்நாடு முழுக்க மாவட்ட மாநாடுகள் நடந்தது. ஒரு 13 மாவட்டங்களில் மாநில மாநாடு தருமபுரி அறுவை நடந்தது. சென்னையில் மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க, மற்ற இடங்கள் அனுமதி கொடுங்க. ஆனால் தென்னாத்தாடு மாவட்ட மாநாட்டில் பண்ரூட்டில் தான் நடந்தது. அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுத்து அரங்கத்துள்ளே பூந்து அடித்தேன். வேறு எங்கேயும் அது போலலாம் அரங்கத்துள்ளே போலீஸ் பூந்து நட்டி சார்ஜ் பண்ணது எங்கேயும் கிடையாது. அப்போ அந்த பண்ரூட்டியில் நடந்த மாநாட்டில் அரங்கத்துள்ளே வந்து அடித்தாங்க. அந்த நிகழ்ச்சியை எல்லாம் ஒருங்கிணைச்சி செய்தியாளர்கள் வந்து தோட சென்றார்கள். அதுக்கப்புறம் மக்கள் பண்பாட்டு பேரவையில் பண்பாட்டு பேரவை காரணம் அதுக்கு பொதுச் செயலாளராக தோழர் வந்து பொறுப்பெடுத்து செயல்பட்டார். அனைத்து இந்திய பண்பாட்டு குழுவில் கூட அவர் செயற்குழு உறுப்பினராக கூட செயல்பட்டார். தோழருடைய படைப்பாற்றல் வந்து சொல்லத்தாவில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நீண்ட கால ஒரு படைப்பாற்றல் மிக்க தோழர், ஒரு மக்கள் கவிஞராக இருந்தவர், ஒரு மக்கள் படைப்பாளியாக இருந்தவர். இப்போ அது கூட இல்லை, நிறைய அரிதாக இருக்கு. முற்போக்கு வட்டாரங்களில் கூட அத்தகைய ஆற்றல் மிக்க தோழர்கள் இல்லாதது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தோழர் செந்தாரை நாம் இழக்கும் போது தான் அதை பற்றிய உணர்வு அதிகம் கூட ஆகும். ஏன்னா மாசியம் என்பது இன்று பின்தங்கி உள்ள ஒரு சூழலையும் அதை முன்கொண்டு செல்லக்கூடிய பண்பாட்டுக்கால வேலைகள் சுத்தமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில் தோழர் செந்தாரை போன்ற மக்கள் படைப்பாளிகள் இழப்பு என்பது எடுத்து செய்ய முடியாதது என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு செவ்வாயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தாரையில் சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணன் அவர்கள், எனக்கு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும் அவருடைய வாழ்க்கை வரலாறு. மிக கடுமையானது அவருடைய சோதனை கட்டங்கள் பல தாண்டி வந்திருக்கிறார். அவர் செய்து கொண்ட ஒப்பந்தங்கள் இந்த நாட்டில் பொது உடைமை வளர வேண்டும், அடைமைத்தனம் ஒழிய வேண்டும், மக்கள் எழுச்சி பெற வேண்டும், அதற்காக நோய்வாய்ப்பட்டும் கூட அந்த நோயை கூட கல்லாமல் அவர் இந்த புரட்சிய பாதையில் தொடர்ந்து பயணித்தமைக்கு இந்த சமுதாய கண்ணோட்டத்தோடு அவருடைய வாழ்க்கையோடும் அவர் குடும்ப அந்த வறுமையோடும் போராட்ட பாதையில் நின்றவர். அப்படிப்பட்ட அந்த தோழருக்கு என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு புரட்சிகரமான பாதையில் அவர் கடைபிடித்த அனைத்தும் ஒரு நாள் நடைபெறும்,
நடைபெற்று தீரும் என்பதை இந்த நேரத்திலே அவருக்கு புகழஞ்சலியாக செலுத்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். புலவர் பாட்டு பாருங்க, புலவர் அவருடைய பாடல் கொஞ்சம் பாடுங்க.